விழிகள் தரும் இவள் பார்வை யூடியூப் இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான லிரிக்கல் சார்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் வீடியோ அப் டு எண்ட் வரை ஸ்கிப் பண்ணால் மட்டும் பார்த்தீங்கன்னா தான் ஈஸியாக புரியும், நீங்களும் ஈஸியாக மேக் பண்ணலாம், அவங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். வீடியோ அலர்ட் மோஷன் அந்த ஆப்பில் தான் மேக் பண்ணோம். அந்த ஆப்போட ப்ரோவர்ஸன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் மக்கள் டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள், நீ ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான வீடியோ கூட, ஆனால் லிரிக்ஸ் வந்து எஃபெக்ட் ஸ்டைலாக இருந்துக்கும், ஈஸியாக மேக் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோக்கு இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுறோம், கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தாராளம் நோட்டீஸில் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ வந்து அலர்ட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீ அலர்ட் மோஷன் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் கீழே ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ரேஸ் கேட்கும், அதில் வந்து 1:1 இந்த ரேஸ் நம்ம எடிட் பண்ண போகிறோம். உங்கள் உங்கள் சாய்ஸ், நீங்கள் என்ன ரேஸ் எடிட் பண்ண போகிறோம் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம 1:1 எடிட் பண்ண போகிறோம். அதில் 1:1 கிளிக் பண்ணிட்டு ரெசல்யூஷன் 1080 கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 60, பேக்ரவுண்ட் வந்து நான் பிளாக் கலர் கொடுக்குறேன், உங்கள் கலர் கொடுத்துக்கோங்க. ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கணும் கொடுத்துக்கோங்க. கொடுத்து கீழே கிரியேட் பட்ஜெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிடுறேன். நீ கிரியேட் பட்ஜெட் எடுத்து அப்படி தான் உள்ள வந்துடும். அதில் கீழே ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ண போகிறோம். நான் இதுக்கு யூஸ் பண்ணோட அனைத்து இமேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோ போயிட்டு விவால் போயிட்டு நான் இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், பேக்ரவுண்ட் இமேஜை. இந்த இமேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீ மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் தான், இதே ஒரு விக்னெட் மூங்களா அந்த மாதிரி தான் அந்த இமேஜ். இந்த இமேஜ் தான் வந்து நீ கைட்டு இவ்வளோ சிறுசாக இருக்கும், கைட்டு இந்த கீழே எல்லோருக்கும் பார்த்திங்களா ஃபுல்லாக மறையறாமல் இப்படி செட் பண்ணிக்கோங்க. டிஸ்பிளே செட் பண்ண மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இருக்கிற என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் ஒன்று ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 செகண்ட் ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ செகண்ட், 30 செகண்ட் மேலே ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிடுவாங்க, அவ்வளோதான். இது பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணுறது சிம்பிள் முடிஞ்சு. இதுக்கப்புறம் இன்னொரு இமேஜ் ஆட் பண்ண போகிற மேலே அந்த இமேஜ் ஒரு லிங்க் கீழே டிஸ்பிளில் இருக்கும், நீ மறக்காமல் டவுன் பண்ணிக்கோங்க. நான் ப்ளஸ் பண்ணி இமேஜ் அண்ட் வீடியோ போய் டிவால் வைக்கிறேன். இந்த இமேஜை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் தான் அது 14 தெரியும். இதில் வந்து கீழே அந்த மேக் பண்ணோட கம்பெனி இதோ வந்துருக்கும், அதை நான் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு கைட்டு இப்படி ட்ராக் பண்ணிட்டு அவ்வளோதான். இதே அவங்களுக்கு அவ்வளோ செகண்ட் 1 மணி ட்ராக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிட்டு கூட என்ன பண்ணிங்கன்னா, அந்த இமேஜை கிளிக் பண்ணி ப்ளெண்டிங்னு ஒப்பாசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டார்க்கன் போங்க. டார்க்கன் போய் மல்டிப்ளே கொடுத்து அவ்வளோதான், பேக் செட் ஆகிடும் கரெக்டாக 14 தெரியும். செட் ஆகிடுச்சா, பேக் வந்துக்கோங்க. இதுக்கப்புறம் நமக்கு வந்து எஃபெக்ட் ஆர்டர் பண்ண போகிறோம். எஃபெக்ட் போங்க, எஃபெக்ட் போய்ட்டு ஆர்டர் ஆகிட்டு போங்க. ஆலட் போயிட்டு சைடில் ஸ்க்ரோ பண்ணிட்டு வாங்க. ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ளரில் போயிட்டு இன்னர் ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா பாருங்கள். இன்னர் ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெட் கலரில் க்ளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் க்ளிக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். சென்ட் எவ்வளோ வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கோ கரெக்டாக. நான் தேவையில்ல, நான் ஒரு 250 வச்சுக்கிறேன் நான் கரெக்டாக. உங்களுக்கு எவ்வளோ சென்ட் வேணுமோ, அதாவது அந்த ப்ளர் அடிக்கும் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வேணுமோ நீ செட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 250 வச்சுக்கிறேன் கரெக்டாக, 250 வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையான நீ செட் பண்ணிக்கோங்க. பட்ஜெட் தேவைதான், பேக் போய்க்கோங்க. பேக் போய்ட்டு மறுபடியும் எஃபெக்ட் போய்ட்டு ஆர்டர் விட்டுப்போங்க. ஆர்டர் போய்ட்டு சைடில் ஸ்லோ பண்ணிட்டாங்க. சைடில் ஸ்லோ பண்ணால் ப்ரொசீடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதில் கிளிக் பண்ணிட்டு க்ளவுட்ஸ் போங்க. க்ளவுட்ஸ் கிளிக் பண்ணிட்டு க்ளவுட்ஸ் போய்ட்டு அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்டை கிளிக் பண்ணிட்டு பொசிஷன் வாங்க. பார்லாக்ஸ் பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, பொசிஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீனிமிஷன் கொடுங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கீனிமிஷன் கொடுத்து எண்டிங்கில் ஒரு கீனிமிஷன். இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ள அந்த பதினஞ்சு மூவ் பண்ணும்போது உங்களுக்கு ட்ராக் ஆகுதா, இந்த தான் அது. இது வந்து ஒரு நீங்கள் 30 செகண்ட் மேக் பண்ணால் ஒரு 3000 வச்சுக்கோங்க. 3000 ஆனால் தான் கொஞ்சம் கரெக்டாக 3000 ஆப்பிள் இருக்கும். நான் 5 செகண்ட் சரி, 5 செகண்ட் மேக் பண்ணால் ஒரு 1000 வச்சுக்கிறேன். நீங்கள் 30 செகண்ட் மேக் பண்ணினா 3000 வச்சுக்கோங்க கரெக்டாக, அதான் கரெக்டாக இருக்கும். 3000 வச்சுக்கோங்க கரெக்டாக தான் உள்ள, நீங்கள் ட்ராக் ஆகிறதெல்லாம் கரெக்டாக இருக்கும். நான் ஒரு 5 செகண்டில் ஒரு 600 வச்சு வச்சுக்கிறேன். நீங்கள் 30 செகண்ட் மேக் பண்ணால் ஃபுல்லாக வச்சுக்கோங்க கரெக்டாக. வச்சுட்டு உங்களுக்கு எது வேறு கலர் சேஞ்ச் பண்ணால், அந்த க்ளவுட் எஃபெக்ட் பார்த்தீங்களா, அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும். வேறு கலர் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணலாம். கலர் ஒன்று இருக்குது பார்த்திங்களா, கிளிக் பண்ணால் கலர் சேஞ்ச் ஆகும் 14 தெரியும் உங்களுக்கு. இதேமாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அந்த கலர் நீங்கள் என்ன கலர் செட் பண்ணிக்கலாம். நான் ஒரு சிம் கலர் செட் பண்ணிக்கிறேன், சிமெண்ட் கலரும் அண்டு இப்போ ஒயிட் கலரும் 14 தெரியும். இதேமாதிரி நம்ம செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, ப்ரீவியில் பார்த்துருப்பீங்க ஒரு இமேஜ் வந்திருக்கும் பேக்ரவுண்ட் இமேஜில், அந்த பரிதீரன் சில் இமேஜ் வந்திருக்கும். அந்த இமேஜை இம்போர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன சாங் மேக் பண்ணிக்கலாம், அந்த சாங்கோட என்ன இமேஜ் செட் பண்ணிக்கலாம், அந்த இமேஜை இம்போர்ட் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. பேக்ரவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ப்ளஸ் என்ன கொடுத்து இமேஜின் வீடியோ போய்ட்டு அந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ விவாலில் போய்ட்டு நீங்கள் என்ன சாங் மேக் பண்ணிக்கலாம், அந்த சாங்கோட இமேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டெல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜ் தான் நான் ப்ளஸ் ஆகிட்டு இமேஜ் இப்போ இம்போர்ட் ஆயிரும், 14 தெரியும் இம்போர்ட் ஆயிடுச்சு. நான் சென்ட்ரலாக செட் பண்ணிக்கிறேன். 3.5 சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு சென்ட்ரலாக செட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ சைஸை கரெக்டாக செட் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு கரெக்டாக சென்ட்ரலாக செட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சைஸை ஒரு 500 வச்சுக்கிறேன் கரெக்டாக. உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டு சென்ட்ரலாக செட் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை, சேஞ்ச் பண்ணதில்லை.
அவ்வளோதான். அதில் பேக் போங்க, பேக் போயிட்டு இதில் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிடுவோங்க, எவ்வளோ செகண்ட் பேக் பண்ணி ஃபுல்லாக ட்ராக் பண்ணிவிடுவோங்க. ட்ராக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க, எஃபெக்ட் போய்ட்டு ஆட் ஆயிட்டு போங்க. ஆட் ஆட் பண்ணால் அதில் வந்து பிளர் இருக்கும், பிளரில் போய்ட்டு லென்ஸ் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆட் ஆயிரும். இது வந்து சென்டர் எக்ஸ் இருக்கும், சென்டர் எக்ஸ் வந்து 30 வச்சுக்கோங்க, கரெக்டாக 30 வச்சுக்கோங்க. எதுக்கு பார்த்தினா தெரியும், அந்த பிளர் அடிக்கிற பார்த்தினா தெரியுதா, இது தான் இதுதான் இது. இவங்களுக்கு எவ்வளோ தேவை வச்சுக்கோங்க, 30 வச்சா நீட்டாக இருக்கும், கரெக்டாக நீங்கள் 30 வச்சுக்கோங்க. ஒரு 30 வச்சுட்டு அவ்வளோதான், விட்டுருங்க, வேறு சேஞ்ச் பண்ண தேவையில்ல, வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவை, அவ்வளோதான் முடிஞ்சு. இது நம்ம வந்து இது வேறு எல்லாம் செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த இமேஜ் மாற்றினா கூட மாற்றிக்கலாம், அது உங்கள் சாய்ஸு. பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாற்றினா அப்படின்னு பார்த்தினா அதை கிளிக் பண்ணுங்கள், இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்ட்டு ஆட் ஆயிட்டு போங்க. ஆட் ஆயிட்டு போய்ட்டா கலர் அண்ட் லைட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர் அண்ட் லைட்டில் போனால் ஸ்டார்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்டார்ட் அண்ட் வைப்ரன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணால் அந்த இமேஜ் மாற்றிக்கலாம் நீங்கள். எனக்கு தேவையில்லை, நான் மாற்றலை. அதுக்கப்புறம் லிரிக்ஸ் செலவு போகிறோம், அதனால் ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணி சரியாக நம்ம சாங்கை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எங்கே போயிட்டு ஆடியோ போங்க, ஆடியோ போய்ட்டு நீங்கள் என்ன சாங் மேக் பண்ணலாம் சாங்கை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன சாங் நீங்கள் மேக் பண்ணலாம் சாங்கை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் எனக்கு கொடுத்தா சாங் இம்போர்ட் வரும். நான் ஏதாவது கட் பண்ணி விட்டுருக்கேன் 5 செகண்ட்னால, நீங்கள் 30 செகண்ட் மேக் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்ருங்க, நான் கட் பண்ணிக்கிறேன் 5 செகண்ட்னால. அதனால் இப்போ நம்ம லிரிக்ஸ் அறிவிக்கலாம். கீழே ப்ளஸ் எக்கன் இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஏஏ டெக்ஸ்ட் இருக்கா, கிளிக் பண்ணிட்டு போங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன சாங் எழுவ போயிடலாம் சாங்கோட லிரிக்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நான் கூகுள் எடுத்து வச்சுக்கிறேன் அந்த சாங்கோட லிரிக்ஸு, நான் இப்போ எடுத்துக்கிறேன். அதை உங்களுக்கு லிரிக்ஸ் எப்படி எடுக்கிறது நம்ம வீடியோ நம்ம சொல்லியாச்சு, நீ எடுத்துக்கிட்டு நினைக்கிறேன். நான் வந்து தமிழில் அந்த எனக்கு தமிழில் எடுத்துக்கிறேன் லிரிக்ஸை. நீங்கள் லிரிக்ஸ் எப்படி எடுக்கிறது நம்ம சேனலில் வீடியோ போட்டுருக்கு பார்த்துக்கோங்க. நான் தமிழில் எனக்கு லிரிக்ஸ் தேவை, நான் தமிழில் எடுத்துக்கிறேன். காய் பண்ணிவிட்டு இதை போய் லாங் ப்ரெஷ் பண்ணால் பேஸ்ட் கேட்கும், சிம்பிள் அதில் பேஸ்ட் பண்ணால் வேலை முடிஞ்சு, 14 தினம் வேலை முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா சென்ட்ரா செட் ஆகலை, மேலே லைன் இருக்கா லைன் மாதிரியா, கிளிக் பண்ணால் சென்ட்ரா செட் ஆகலாம், 14 தினம் செட் ஆகிடுச்சு. அடுத்து ஃபான் செட் பண்ண போகிறோம், ரோபோட் அடிக்கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீவால் பண்ணி போங்க. அதாவே நீங்கள் பாண்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுன்னு தெரியலனா நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணப்பட்ட இந்த ஃபாண்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, மறக்காமல். தமிழ் ஃபாண்ட் தான் இது மாதிரி, நான் தமிழ் ஃபாண்டோட கலெக்ஷனை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், அதில் உள்ள ஃபாண்டு தான் இது, நீங்கள் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட் தான் நான் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டே கூட நம்ம இந்த கலர் செட் பண்ண போகிறேன், கலர் இருக்கா இந்த 18 பிட்டு பக்கத்தில், அதை கிளிக் பண்ணிட்டு கலர் கலர் செட் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணி எடுத்தேன், எனக்கு 18 பிட்டு சைஸ், 18 பிட்டு போதும். உங்களுக்கு சைஸ் கூடனா கூட்டிக்கலாம் நீங்கள், டிக் பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. மூணு ஆசல் ட்ராக் பண்ணிட்டு நான் கீழே வச்சுக்கிறேன், அப்படியே இந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன் நான், 14 தினம் கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு நான் ஃபுல்லாக 30 செகண்ட் ட்ராக் பண்ணிட்டு இருக்கோங்க, 9 செகண்ட் ட்ராக் பண்ணிட்டுருக்கிறேன். ட்ராக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணி பார்த்து இதை கட் பண்ணிக்கோங்க, இது எந்த இடத்துல முடியுதுன்னு ப்ளே பண்ணி பார்த்து அந்த லிரிக்ஸ் எழுதி பார்த்தீங்களா, அதை கட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு லிரிக்ஸாக இப்போ கட் பண்ணிக்கிறேன், எனக்கு 5 செகண்ட்னால் கரெக்டாக, 2 லிரிக்ஸ் கரெக்டாக இருக்குது, நான் கட் பண்ணிட்டு எடிட் போய்க்கிறேன். செகண்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட் போங்க, எடிட் டெக்ஸ்ட் போய்ட்டு டெலிட் பண்ணிடுங்க, ஃபஸ்ட் உள்ளதை டெலிட் பண்ணிட்டு அடுத்த லிரிக்ஸை காப்பி பண்ணிக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கள் ரெக்கார்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போட்டு அவங்க தரோம், நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நம்ம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கோம், நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலில். ஓகே பண்ணி சார், நான் 2 லிரிக்ஸ் இம்போர்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் தான் நமக்கு வேலை இருக்குது, எஃபெக்ட் வேலை ரொம்ப இருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம வேலையை பார்க்க போகிறோம். லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க, லிரிக்ஸை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. சரி, ஃபஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணி எஃபெக்ட் போங்க, எஃபெக்ட் போய்ட்டு ஆட் ஆயிட்டு போங்க. ஆட் ஆட் பண்ணால் ஃபஸ்ட்டு இது வந்து ரிப்பீட்டுங்க ஒரு எஃபெக்ட் தான் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். சைலஸ் ஸ்லோ பண்ணி தான் ரிப்பீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது அந்த ரிப்பீட்டுன்னு இருக்கா, ரிப்பீட்டில் கீழே ஒரு அதாவது ரிப்பீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஆட் ஆயிரும், 14 தினம் ஆட் ஆயிரும். இது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சைலஸ் மேலே ஸ்லோ பண்ணிட்டாங்க, ஸ்லோ பண்ணால் ஆஃப்செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஆஃப்செட்டில் கிளிக் பண்ணுங்கள். ஆஃப்செட்டில் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஒய்க்கு மாற்றிக்கோங்க, எக்ஸில் இருக்கும் அது ஒய்க்கு மாற்றிக்கோங்க. சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கிளிக் பண்ணால் எக்ஸ் ஒயின் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து ஒய்க்கு மாற்றிக்கோங்க. ஒய்க்கு மாற்றி கீ நிமிஷம் ஸ்டார்டிங் ஒன்று கொடுங்க, அது கொஞ்சம் நேரம் தள்ளி ஒரு ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு ஒரு செகண்ட் வாங்கலை, ஒரு செகண்ட் லாங்குள்ள ஒரு கீ நிமிஷம். சரி, நம்ம அதுக்கு முன்னாடி இதை நம்ம இது ட்ராக் பண்ணிக்கலாம். சரி, வெயிட் பண்ணுங்கள், ஸ்டார்டிங் ஒரு கீ நிமிஷம் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்ம கீ வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 30 வச்சுக்கோங்க கரெக்டாக, ஸ்டார்டிங் ஒரு கேம்ஸ் கொடுத்து ஒரு 30 வச்சுக்கோங்க. இது வந்து 30, இது வந்து இந்த 14 தடவை எவ்வளோ ட்ராக் ஆகுது அது அவங்க எவ்வளோ தேவையாக வச்சுக்கோங்க நீ கரெக்டாக. நான் ஒரு 30 வச்சுக்கிறேன், இப்போ தான் 30 வச்சிட்டேன். அடுத்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க, மேலே ஸ்க்ரோல் பண்ணால் ஆல் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஆல் பண்ண ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து 0.650 வச்சுக்கோங்க கரெக்டாக, கரெக்டாக இருக்கும். நீ 0.650 வச்சுக்கோங்க. இது வந்து நான் ப்ரெசர்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் முடிஞ்ச அளவு யூஸ் பண்ணாதீங்க, தவிர்த்து பாருங்கள். முடியாத பட்சத்துக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ராஜெக்டில். முடிஞ்சாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணிட்டு வராத பட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட் செட் பண்ணிக்கோங்க.
கவுண்டர் நம்ம ஆப் செட் பண்ணிருந்தீங்களா அங்கே கீழே ஸ்டார்டிங்கில் ஒரு கேனிஷன் கொடுத்தோம், அடுத்து ஒரு ஒரு செகண்டு ஒரு செகண்டில் வந்து அங்கே ஒரு கேனிஷன் கொடுத்துக்கோங்க, அங்கே ஒரு கேனிஷன் கொடுத்து ஆப் செட் வந்து ஜீரோ பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஓகே ஒய் இருந்துச்சு பார்த்தீங்களா ஜீரோ பண்ணி விட்ருங்க கரெக்டாக, கரெக்டாக செட் ஆயிரும் அவ்வளோதான். இந்த ரிபீட்டில் இந்த எஃபெக்ட் வாழ முடிஞ்சு. நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எஃபெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க, மறுபடியும் எஃபெக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போயிட்டு டெக்ஸ்ட்டு போங்க, டெக்ஸ்ட்டுன்னு இருக்கா டெக்ஸ்ட்டில் போயிட்டு டெக்ஸ்ட் பேசிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் பேசிங் கிளிக் பண்ணிட்டு லைன் ஸ்பேசிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே, லெட்டர் ஸ்பேசிங் லைன் ஸ்பேசிங் இருக்கும், லைன் ஸ்பேசிங் கிளிக் பண்ணுங்கள். லைன் ஸ்பேசிங் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் ஒரு கேனிஷன் கொடுங்க, ஸ்டார்டிங் ஒரு கேனிஷன் கொடுத்து இங்கே வந்து வேல்யூ வந்து 20.8 அதாவது வந்து எவ்வளோ சுருங்கணுமோ 14 எவ்வளோ எவ்வளோ சுருங்குன்னு நான் வந்து 20 வச்சுக்கிறேன் அதை கரெக்டாக. இந்த அதாவது ரெண்டு லிரிக்ஸ் ஒட்டுறது தான் இதில் வேலை 14 அந்த ரெண்டு லிரிக்ஸ் ஒட்டுறது பார்த்தீங்களா அதான் இதில் இது எவ்வளோ தூரம் ஒட்டி உங்களுக்கு பிரியணுமோ அதான் இது இது. அதனால் நான் ஒரு 20 வச்சுக்கிறேன், 20.8 நான் 20.8 வச்சுக்கிறேன் கரெக்டாக. இது உங்களுக்கு எவ்வளோ தேவை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, செட் பண்ணிட்டு அடுத்து ஒன்று அங்கே ஒன்று கொண்டு போயிருங்க. இப்போ ஒரு கேன்வஸ் ஆன் பண்ணி பார்த்தீங்களா பக்கத்தில் கொண்டு போயிட்டு அங்கே ஒரு கேன்வஸ் ஆட் பண்ணிக்கோங்க, அங்கே ஒரு கேன்வஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக 100 கொண்டு போயிருங்க கரெக்டாக பிரிஞ்சிடும் வேலை, கரெக்டாக 100 கொண்டு போயிருங்க பழைய பொசிஷன் போயிடும். இது வந்து இந்த நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அந்த வீடியோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு, அதான் மேக் பண்ணி போட்டிருக்கு. 100 கொண்டு போயிட்டால் வேலை முடிஞ்சு இந்த ஃபைட்டில், அவ்வளோ அந்த ஃபைட் வேலை முடிஞ்சு. அடுத்து பேக் போயிட்டு ஆட போய்ட்டு போங்க, ஆடேட் போயிட்டு ப்ளர் போங்க, சைல சொல்லணும்னா ப்ளர்னு இருக்கும், ப்ளரில் போயிட்டு டேரக்ஷன் ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள் எடுத்துக்கிறேன், டேரக்ஷன் ப்ளர் ஃபஸ்ட்லேயே இருக்கும், டேரக்ஷன் ப்ளர் கிளிக் பண்ணுங்கள், டேரக்ஷன் ப்ளர் கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள் டேரக்ஷன் ப்ளர் உள்ளக கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் போங்க, ஸ்டார்டிங்கில் ஒரு கீனிஷன் ஆட் பண்ணுங்கள், கீனிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு 0.5 வச்சுக்கோங்க, ப்ளர் ரொம்ப இருக்கும் இது உங்களுக்கு 0.5 வச்சுக்கோங்க கரெக்டாக. நீங்கள் இது வந்து எவ்வளோ ப்ளர் தேவையோ அதான் இது உங்களுக்கு வந்து நான் ஒரு 0.5 வச்சுக்கிறேன். ஸ்டார்டிங் ஒரு கீனிஷன் ஆட் பண்ணிட்டு 0.5 வச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அது பக்கத்தில் இது வந்து கொஞ்சம் தூரம் அந்த இடத்துல ரிலீஸ் தெரியுற இடத்துல ஒரு 0.50 வச்சுக்கோங்க, அந்த அந்த இதில் வச்சுக்கோங்க கரெக்டாக செட் பண்ணிட்டு அங்கே ஒரு கீன்ஸ் ஆட் பண்ணிட்டு வந்து 0 பண்ணி விட்ருங்க. வந்து ப்ளர்ராக வர தான் லிரிக்ஸ் 14 வந்து லிரிக்ஸ் ப்ளர்ராக வரும் அதுக்கு தான் இருந்தது வேறு ஒன்றும் இல்லை. ஓகே பண்ண சமயம் வந்து லிரிக்ஸ் எப்போ செட் பண்ணிட்டோம் கரெக்டாக அவங்க 14 லிரிக்ஸ் வந்து ப்ளர்ராக அந்த இதில் கரெக்டாக வராப்பில் இருக்கும் ஃபீலிங்கு கரெக்டாக ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லிரிக்ஸ்க்குள்ள வந்து நீங்கள் ஃப்ரீயில் பார்த்துருப்பீங்க, லிரிக்ஸ்க்குள்ள வந்து ஒரு எல்லோ கலரில் இதாக இருக்கும் ஒரு லைன் மாதிரி, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது பார்க்கலாம். எஃபெக்ட் ஆட போய்ட்டு போங்க, ஆட போய்ட்டு சைலன்ஸ் ஸ்லோ பண்ணால் ப்ளர் ப்ரொசீடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா அதை கிளிக் பண்ணி மேலே ஸ்லோ பண்ணுங்கள், ஸ்லோ பண்ணால் ஸ்ட்ரிப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரிப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், கவுண்ட்னு இருக்கா ஒரு ஆப்ஷனு அதை வந்து 0.5 வச்சுக்கோங்க, 5.0 வச்சுக்கோங்க கரெக்டாக, 5.0 வச்சுக்கோங்க, 5.0 வச்சுட்டு வித்து இருக்கா வித்தை கிளிக் பண்ணுங்கள், வித்தை கிளிக் பண்ணால் 0.0050 இருக்கும், 0.050 இருக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஆங்கிள் இருக்கும், ஆங்கிள் வந்து 45.0 இருக்கும் அவ்வளோ அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஃபேஸ் இருக்கா ஃபேஸை கிளிக் பண்ணுங்கள், ஃபேஸை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கேனிஷன் கொடுங்க, சரியாக ஸ்டார்டிங் இல்லை ஃபேஸை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபேஸை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு இங்கே கிளிக் பண்ணுங்கள், அதாவது ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் இருக்கு பார்த்தீங்களா அங்கே ஒரு கேனிஷன் ஆட் பண்ணுங்கள், ஃபேஸை கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டு அடுத்து எண்டிங் போங்க, அந்த லிரிக்ஸ் எண்டிங் இருக்கா அங்கே ஒரு கேனிஷன் ஆட் பண்ணுங்கள், அங்கே ஒரு கேனிஷன் ஆட் பண்ணிட்டு சைடில் ஸ்லோ பண்ணிட்டாங்க அப்படியே ஃபேஸை வந்து ஒரு 3 வச்சுக்கோங்க கரெக்டாக, வேலையை வந்து இதுக்கு வந்து 3 வச்சுக்கோங்க கரெக்டாக. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் பண்ண உங்களுக்கு ப்ரீவியில் டிஸ்பிளே பார்த்தேன்னு வந்து ட்ராக் ஆகிட்டு இருக்கோம் அந்த அதான் இது வேறு ஒன்றும் இல்லை. இதே மாதிரி செட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான், இது முடிஞ்சு இதில் அவ்வளோதான் இதுவரை உங்களுக்கு முடிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அவ்வளோதான். இதுக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கலர் ஒரு ஆப்ஷன் இருக்கா கிளிக் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி எனக்கு மஞ்சள் கலரில் வேணும் அதில் மஞ்சள் கலர் செட் பண்ணிக்கிறேன், இது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ உங்கள் சாய்ஸ் நீங்கள் என்ன கலர் தான் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்மூத்திங் ஒரு ஆப்ஷன் இருக்கும் எதுக்குன்னு கேட்பீங்க, இது வந்து நீங்கள் 14 ட்ராக் பண்ணுதேன் இந்த ஸ்மூத்திங்கை ட்ராக் பண்ணால் கலர் மாறுதா அதான் அந்த லைட்டாக தெரியுது தான், இது வேறு ஒன்றும் இல்லை ஸ்மூத்திங் இந்த ஆப்ஷன் தான் அது, இது வேறு ஒன்றுமே இல்லை அவ்வளோதான். இதை விட்டு வேறு சேஞ்ச் பண்ண தேவையில்லை, இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள் லிரிக்ஸ் எப்படி ப்ளே ஆகுதுன்னு பார்க்கலாம். கரெக்டாக நீ ஃப்ரீயில் பார்த்த மாதிரி லிரிக்ஸ் கரெக்டாக இப்போ ப்ளே ஆகுது, நம்ம எஃபெக்ட் ஃபுல்லாக இப்போ ஒர்க் பண்ணியாச்சு. நம்ம இதுக்கப்புறம் எல்லா லிரிக்ஸ்க்கும் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம், இந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணுங்கள், எஃபெக்ட் போங்க, எஃபெக்ட் போய்ட்டு 3 லேயர் கிளிக் பண்ணி காப்பியை வெயிட் பண்ணுங்கள், காப்பி போய்ட்டு அடுத்த லிரிக்ஸ் போய்ட்டு எஃபெக்ட்டை போய்ட்டு வேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ சிம்பிள் அவ்வளோதான், நீங்கள் 4 செகண்ட் ஃபுல்லாக அப்படியே அதனால தான் நீங்கள் பேக் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளானதான். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீயில் பார்த்துருப்பீங்க ஒரு கீழே அந்த லிரிக்ஸ் பார்த்த ஒரு பார்ட்டிகல்ஸ் மாதிரி வந்துருக்கும், அதை எப்படி செட் பண்ணுறது பார்க்கலாம். ப்ளஸ் நான் எப்படி இமேஜ் வீடியோ போய்ட்டு அந்த நான் இமேஜ் எடுத்துக்கிறேன், சரி அந்த வீடியோ எடுத்துக்கிறேன், அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பார்ட்டிகல்ஸ் கூட கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கான் தான் சொன்னால் நீங்கள் அதை போட்டுக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டிகல்ஸ் அது 14 இது வந்து பிளாக் ஸ்க்ரீனில் இருக்கும், பிளண்டிங் கெப்பாசிட்டி போங்க, லைட் அண்ட் போய் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க, இது வந்து பிளாக் ஸ்க்ரீன் ரிமூவ் ஆயிரும். இதுக்கப்புறம் சைஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சைஸை கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக நீங்கள் சைஸை குறைச்சிக்கோங்க பார்த்து
குறைச்சிட்டு இந்த மூணு ரன்ஸில் போய் கீழே ட்ராக் பண்ணிடுவோம் கரெக்டாக அந்த லேடிஸ் பக்கத்தில் பதினாலு தினம் அந்த லேசில் கரெக்டாக லேடிஸில் கரெக்டாக டிசெட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிங்கன்னா கரெக்டாக செட் ஆயிரும். கரெக்டாக நீ ரிலீஸுக்கு அப்புறம் கரெக்டாக இருந்தாலும் செட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும், பதினாலு தெரியும். இதே மாதிரி தான் நீ இந்த வீடியோ மேக் பண்ண ரொம்ப சிம்பிள் தான், இந்த வீடியோ நீ ஈஸியாக மேக் பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் உங்கள் சேனலில் வாட்டர் மார்க் எங்கே ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்கள எப்படி மேக் பண்ணுறேன் ஈஸியாக பார்த்துக்கலாங்க. இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு வேறு வீடியோ வேணாலும் கேமில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மேக் பண்ணி போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு ரெண்டு விஷயம் நான் பார்க்குறேன். பாய், ஹேவ் எ நைஸ் டே.